ஹாய் சில்ட்ரன் ஹாய் நாங்க இப்போ இன்னைக்கு மிட்டாதார் குளம் திருநாளுக்கு போறோம் நான் சும்மா இருந்தேன் டபுள் டம் ஆகும் அப்போ நம்ம வீடியோ எடுக்கணுமோ அப்படின்னு நானே நான் படிக்க ஓரமா பஸ் வருமா நம்ம பஸ் இப்படி போமான்னு வேக வேகமா ரெடியாகி வந்து உட்காந்துருக்கேன் ஆக்சுவலாக நல்லா தூங்கிட்டு தான் இருந்தோம் கரண்ட் போச்சுது அப்போ கடவுள் நம்மளை அழைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து நிமிடங்களில் ரெடியாவது எப்படி அப்படி ரெடியாகி ஓடி வந்தாச்சு இப்போ பஸ்க்காக வெயிட்டிங் சமூகை போயிட்டு சமூகை டூ மிட்டாதார் குளம் போகணும் போயிட்டு மிட்டாதார் குளம் திருநாளை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் நான் எங்கள் மாமி எங்கள் சின்ன மாமி இருக்குமா கடை இருக்கும் நமக்கு அவ்வளோ உனக்கு எல்லா கடையிலையும் வாங்கியாச்சுலாம் இன்னும் என்ன வாங்க போறீங்க ஆல்ரெடி எல்லா டைஸும் வாங்கியாச்சு இந்த ஒருத்தர் நம்ம பர்ஸ் எடுத்துட்டு வரலையே பக்மெண்ட் தான் பர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க சரியா அவ்வளோதான் பப்மெண்ட்டை வாங்கிடு ஓகே நல்ல தண்ணி கட்டுக்கு மாதிரி மழை பெய்துருக்கு அதான் இப்போ தான் பெஞ்சிருக்கும் போல மேல தண்ணி விழுதுலாம் நல்லா அதுலலாம் நல்லா கிடைக்கும் வள்ளியூர்ல மழையே இல்லை எப்போ இந்த மழை என்னவோ இந்த சைடு தான் அந்த தடவை மழை ஆமா இங்க இப்பதான் சுத்த மாதிரி இருக்கு தண்ணி விழுந்துட்டு இருக்குல்லா மேல கெட்டி இருக்கிறது இதான் விழுது போல என்னவோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளிப்ட பார்த்தது வந்து சப்பரம் எடுத்தாங்க சப்பரம் தேர் எல்லாம் எடுத்தாங்க நிறைய ஊரில் வந்து ஈவினிங் எடுப்பாங்க ஈவினிங் எடுத்துட்டு அந்த சப்பரம் வந்து கோயிலுக்கு வந்த உடனே அதுக்கப்புறம் தான் ஈவினிங் மாலை ஆராதனை வந்து நடக்கும் அதே மாதிரி தான் இங்கே மிட்டாதார் குளத்தில் நடந்தது ஸோ சப்பரம் அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ மாலை ஆராதனை வந்து நடந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் கடை அதுக்கப்புறம் நைட்டெலாம் என்ன அட்ராசிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஹேர்னுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போயிருவேன் திருநாள் கடை திருநாளுக்கு போக ஆரம்பிச்சது வந்து அவன் பழகினது என்னென்னா ஒரு திருநாள் ஏதாவது ஒரு டாய்ஸாவது வாங்கிடுறான் ஸோ முதல்ல நானே ஆஜராகி வாங்கி கொடுத்துருதேன் நான் வாங்கி கொடுத்த பின்பு அதுக்கப்புறம் அது வேணும் இது வேணும்னு கேட்குறதில்ல ஸோ முடிஞ்ச உடனே எப்படா முடிப்பாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டேன் முடிஞ்ச உடனே பக்கத்துலேயே கோயில் இருந்தது எங்கள் சித்தி வீடு இருக்குது எங்கள் சித்தி வீடு வந்து கோயில் முன்னாடி இருக்கோம் அங்கே தான் இருந்தோம் அவங்க அதுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே கடை இருந்தது ஸோ முதல்ல ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சாச்சு நுழைஞ்சிட்டு தான் வீட்டுக்கே வருவேன்னு சொன்னான் ஸோ ஏதோ என்ன வாங்கி கொடுத்தேன்னா ஃபிஷ் மாதிரி இருந்தது மேக்னெட் இருந்தது தண்ணியில் போட்டு அந்த மேக்னெட் வச்சு ஃபிஷ்ஷை பிடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டாய்ஸ் இருந்தது அவனோட பட்ஜெட்டு வந்து 100 ரூபா தான் ரொம்ப இல்லைன்னா மிந்தி இப்படி தண்ணி கிடையாவே இருக்காது இப்போ எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க தனியாக சரி இதுவா இது வச்சு என்ன பண்ணுவ பாத்திரம் வச்சுனா கூட கொஞ்சம் சமைக்கலாம் உன்னோட சமையல் திறமைய காமிக்கலாம் அது 100 ரூபா அது 100 ரூபா எப்படியும் வந்துருக்கு பாருங்க இதெல்லாம் எவ்வளோக்கா வரும் 40 ரூபா அது 3 சேர்த்து 50 ரூபா உங்களுக்கு ஏதாவது வேணும் பாத்திரம் குட்டி சரி எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து இப்போ கூட்டிட்டு போயிடுதான் அந்த அயன் பாக்ஸ் எவ்வளோ அப்படி என்ன விசேஷம் தானே
அப்ப அத எடுத்து இந்த கேரியில அதே எடுங்க. இது வேண்டாம்மா. இது உடனே பிஞ்சிரு. இது பிளாஸ்டிக் தான். ஆமா. இது கூட 30 ரூபாய் சொல்றாங்க. 30 ரூபாய். இது வாங்குமா சிலிண்டர்? அது எடுன வர. எடு. சரி இன்னும் ஒன்னு வேகமா எடு. என்ன வேணும்? இது அப்பளம் எடுக்கிறது. मिटा तिरना मुड़ी அங்க வந்து நிறைய பேருக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க பட் வீடியோ எடுக்க முடியல கண்டினியூவா பாட்டு போட்டுட்டாங்க அது எதுன்னு பேசிட்டே இருந்தாங்க அந்த சவுண்ட நம்ம யாரையுமே கேப்சர் பண்ண முடியல என்னமோ நம்ம போனோ கடை திருநாள் கடை எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் என்ன ஹெல்த்துக்கு கொஞ்சம் இங்கே சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குது அதெல்லாம் என்ன ஃப்ரெஷ் ஆகிட்டு அதெல்லாம் போய் ஹெல்த்துக்கு காமிக்க போகணும் எது எடுத்தாலும் 100 ரூபா கடையில் ஹெரனுக்கு ஒரு கொட்டு எடுத்திருக்கோம் ஷேப் நல்லா இருக்குது கொட்டு மாதிரியே இருக்குது எவ்வளவு நாள் ஓடும்னு தெரியல ஆனா ஒரு கொட்டு வாங்கிருக்கோம் குட்டி பாப்பாக்கு ரெண்டு கிளுக்கு இதுவும் எது எடுத்தாலும் 100 ரூபாய் உங்க 10 ரூபாய் திங்ஸ் எல்லாம் காமிங்க ஹெரின்மா இந்த குட்டி சேர் 10 ரூபாய் பின்னாடி பேக் கேமரா போடுறது இந்த கப் இதே மாதிரி அண்ட ஒன்னு உண்டு அது ராக்கி கடிச்சு விட்டு அதனால இது ஒன்னு வாங்கிருக்கோம் ஆமா வேற என்ன வாங்கிருக்கோம் இத வச்சு என்ன ஏதாவது சூடா இருந்தனா ஹெடன் எடுத்துறோம் அப்படிதானமா ஆமா அடுத்து அப்பளம் சூடா இருந்தா எடுப்பேன் அப்பளம் சூடா இருந்தா எடுப்பீங்களா இந்த பாத்திரத்துல கூட்டு வைக்கலாமா குழம்பு வைக்கலாமா ஏதாவது வைக்கலாம் மஷ்ரூம் இது இது அது போக என்னன்னு வாங்குனா ஒரு ஃபிஷிங் பிடிக்கிற மாதிரி அது எங்க ஆ அப்படினா நீதானே பத்திரமா வைக்கணும் சாப்டாச்சு இப்போ ஹெடனுக்கு வந்து ஒரு சின்ன கேம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விளையாட போகிறோம் எங்கள் வீடு நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இது வந்து எங்கள் அண்ணியோட வீடு அண்ணி வீட்டில் தான் அன்னைக்கு ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராட்லலாம் நீங்கள் விளாண்டு எவ்வளோ நாள் ஆகுது
நான் வந்து ராட்டில் விளாண்டு எப்படி ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும், ஒரு தடவை அணக்கர திருநாளில் விளாண்டது, அது வந்து மெதுவாக தான் அடிச்சு, இங்கேயும் சின்ன ராட்டு பெரிய ராட்டு இருந்துச்சு. பட் பெரிய ராட்டில் வந்து எனக்கு ஹேடன் வந்து இது வரைக்கும் ராட்டெலாம் ஆடினதே இல்லை. ஸோ ஹேடனை இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். அப்புறம் என் கூட வந்தது எல்லாமே என்னோடய அண்ணி பிள்ளைங்க, அதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்க ரெடியாக இருக்காங்க பெரிய ராட்டில் போகிறதுக்கு. பட் எனக்கு தான் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு இதாக இருந்தது. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் அந்த நேரம் எங்கள் சித்தி பிள்ளைங்க, எங்கள் மாமி பிள்ளைங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சேர்ந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ட்ரிப் விளாண்டுட்டு ரெண்டாவது ட்ரிப்புக்கு ஏறியிருக்கோம். நல்ல மோட்ரு வச்சு வேகமாக அடிச்சுது, செம்ம செம்ம சூப்பராக இருந்தது. 90s கிட்ஸ் மெமரிலாம் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு இது பார்த்தா ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து என்னோடய சொந்தக்காரங்க தான் கிளந்தாங்க, அப்படி எடுத்து ஸ்பெஷலாக எடுத்த வீடியோ, இல்லைனா நானும் அங்கே இருக்கிறதுக்கு வீடியோலாம் எடுக்க முடியாது. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்கட்டும், பார்த்தா ஹாப்பியாவாங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோயில் வந்து மிட்டாதர் குளத்தில் இருக்கிற கோவில் வந்து எஸ்தாக்கியார் கோயில். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க, நான் இந்த இடத்துல எங்கேயுமே சொல்லலை, இது வந்து எஸ்தாக்கியார் கோயில். இந்த கோயில் வந்து எந்த அளவுக்கு வியூலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ அடுத்த கிளிப்பில் வந்து ஆட் பண்ணுறேன். நல்ல லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க, நல்லாவே கிராண்டாக இருந்தது. அடுத்த நாளைக்கு அமுதிர நாளைக்கு அப்படின்னு சொல்லி நல்லா அசனை வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. சின்ன ஊர் தான், அதாவது முளக்காடோட கொஞ்சம் பெரிய ஊர். இந்த மிட்டாதர் குளம் எங்கே இருக்குன்னா நம்ம அணக்கரை போகிற வழி வருதுல அந்த கோட்டைக்காரங்குளம், அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து மிட்டாதர் குளம் வரும், அந்த லைனில் வரும், அப்படியே வரும். ஸோ இது வந்து எங்கள் மாமியாரோட ஊர், எங்கள் மாமியாரோட அம்மா ஊர். ஸோ மாமிக்கு செம்ம ஹாப்பி, எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க மாமிக்கு. கோயில் லைட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல லைட்டிங்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது. லைட்டிங்லேயே எஸ்தாக்கியார் ஆலயம்லாம் போட்டிருந்தாங்க. ராட்லலாம் விளாண்டுட்டு நைட்டு 12 மணிக்கு மேலே ஆகுது, இப்போ தான் வாரம். மாமி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ ஏதாவது சொல்லுவாங்களா? ஹேடன் ராட்டு எப்படி இருந்துச்சு? ஹேடனுக்கு ஃபஸ்ட்டு டைம் ராட்டில் விளையாடுதான். லைட்டாக சுற்றும் போது பிள்ளை நல்லா ஜாலியாக இருந்துச்சு. மோட்டர்லேயுமே கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லா இருந்தான், அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ண சொன்னோம். இன்னொரு தடவை போகலாம்லாமா? ராட்டிலலாம் கண்டிப்பாக ஏற்றிடணும்லாம் பயந்துருவான். பயம் இல்லாமல் வளர்க்கணும்னா ராட்டிலலாம் கண்டிப்பாக ஏறணும். நைட்டு 12:30 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 12:30 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 12:30 இப்ப பானி பூரி சாப்பிட வந்தோம். பானி பூரி கடைய பூட்டிட்டாங்களா? கடைய பூட்டல ஒண்ணு இல்லலமா? எல்லாமே இருக்கு, எல்லா இருக்கு. நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கனா உங்களுக்கு இது என்னது? காய்ஸ் காலி, அது காலிஃப்ளவர். காய்ஸ் அம்மா, இங்க பானி பூரி எல்லாம் இருக்கு. கேவா போமா? ஆமா, நல்லா உங்களுக்கு காய்ஸ் அவன் டாய்ஸ் தான் அம்மா. நைட் நைட் உங்க கூட சுத்துறதுக்கு ஒரு ஆளை சேர்த்துட்டு இருக்கீங்களோ? ஜோடி சேர்த்துட்டு இருக்கீங்களா? நியூ மெம்பர். நியூ மெம்பரா? அதான் ஜோடி சேர்த்துட்டு இருக்காங்க. நைட் மிட் நைட் இது விளையாடுறது பானிபுரி. ஒரு பானிபுரி மை உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேண்டாப்பா. நாலு பானிபுரியா? நாலு பானிபுரி. இதெல்லாம் என்ன டாய்ஸ்? முழிப்பாடி வச்சிருக்காங்க, என் பையனையும் முழிப்பாடி வச்சிருக்காங்க. சும்மா இருந்தவன வாங்க அப்படின்னு அப்புறமே பாக்க வச்சுட்டு என்னைய பக்திமானாதான் தூங்க வைப்பாங்க போல இருக்கு. அப்படிதானே டாய்ஸ் வாங்க, இப்பதான் பாசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு. டாய்ஸ் வாங்குறதுக்கு அந்த பையனை கூட்டிட்டு போயிருக்காங்க. இது ஒண்ணு போதா அப்படின்னு என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இதுவா? ஓகே, அது என்னது? ஐஸ். அது என்னன்னு உனக்கு தெரியாதோ? வேண்டா அண்ணன், இந்த நைட் குடுக்காத. நைட் என்ன? ரெண்டு சாப்பிட்டாச்சு. நைட் குடுக்காதவா? ரெண்டு சாப்பிட்டு தானே இருக்கான். ஒரு கப் ஐஸ் இங்க வச்சு இன்னமோ சாப்பிட்டா அண்ணன்டா. ஆமா, அதுக்கப்புறமா இன்னைக்கு மலையில நனைஞ்சிருக்கு, என்னெல்லாமோ பண்ணிருக்கோம் இன்னைக்கு. ஏய் ஹேடன், தூங்க போலாமா? எல்லாரும் பாய் பாய் சொல்லுங்க பாப்போம். இதான் மிட்டாதார் குளம் திருநாள். நைட்டு ஆல்மோஸ்ட் சப்பரத்தை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப சிறப்பாக நாங்கள் தான் திருவிழாவை கொண்டாடிருக்கோம். இவங்களாம் நைட்டு ஃபுல்லாக சப்பரம் முன்னாடியே போக போகிறவங்க இந்த 3 பேரும். நாங்களாம் தூங்க போகிற ஆட்கள். சப்பரத்தை பார்த்தாச்சு, வீட்டு முன்னாடி வந்ததை பார்த்தாச்சு, நம்ம தூங்க போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் இவங்க எல்லாரையும் மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிருந்தாங்க. போலாம், பாய் பாய், குட் நைட்.